ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் தடை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎலோட 46th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் கேகேஆர் வெர்சஸ் கிங்ஸ் பஞ்சாப் பற்றி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். ஆஸ் யூஷுவல் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு ஃபேண்டசி டீம் தரேன், ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் ஷார்ஜா. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 8-9 மேட்ச் நடந்திருக்கு. ஆரம்பத்தில் 200 அடிச்சுட்டு இருந்தாங்க எல்லா டீமும், பட் இப்போ அந்த மாதிரி பிச் இல்லை. 140-160 இந்த ரேஞ்சுக்கு தான் இப்போ பிச் இருக்குது. அதுவும் லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சில டீம்ஸ் வந்து 120 கூட அடிக்கலை. போன மேட்ச் சிஎஸ்கே அடிக்கலை, அதுக்கு முந்தின மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூட அடிக்கலை. ஸோ வந்து பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, பட் ஸ்டில் வந்து ரொம்ப மோசமான பிச்செலாம் இல்லை. ஒரு 140-160 அடிக்கலாம். ஆல்சோ வந்து இங்கே சேசிங் சீம்ஸ் டு பி பெட்டர் தென் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஸோ அதனால் வந்து டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் வந்து சேசிங் பண்ணுறது வந்து நல்லது. பேப்பர் வந்து எந்த டீம் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கேகேஆர் தான். ஆல்சோ வந்து ரீசன்ட் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டீமுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் கேகேஆர் வந்து ஸ்லைட்லி பெட்டர் தென் வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அப்படின்னே சொல்லலாம் நம்ம ரீசன்ட் ஃபார்ம்லேயும். ஸோ வந்து எகெயின் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து கேகேஆர் அவங்களோட பேட்டிங்கை ரொம்ப ஷஃபிள் பண்ணாங்க. அவங்களோட பவுலிங் ஆர்டரும் கொஞ்சம் ஷஃப்ளிங்காக தான் இருந்தது, பட் ஆனால் ஒரு நல்ல டோட்டல் வந்து போஸ்ட் பண்ணதுனால அவங்க கொஞ்சம் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ராணா வந்து ஓப்பனிங் இறங்கினதுங்கிறது வந்து அவங்களுக்கு போன மேட்ச் ஒர்க் அவுட் ஆச்சு. எகெயின் அதே ஓப்பனிங் கம்போவோட போகிறாங்களா இல்லை எகெயின் சேஞ்ச் பண்ணுறாங்களாங்கிறது தெரில. ஒரு செட்டில்டான ஒரு பேட்டிங் ஆர்டர் அண்ட் பவுலிங் ஆர்டர் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த அதர் ஹேண்ட் பஞ்சாப் வந்து போன மேட்ச் பேக் டு ஃபார்முங்கிற மாதிரி அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வந்து அகர்வால் இல்லைன்னா கேல் தான் ஓப்பனிங் இறங்கியிருக்கணும், ஏன் இறக்கலேன்னு தெரில. அதனால் அவங்க ரொம்ப லோ ஸ்கோர் தான் வந்து போஸ்ட் பண்ணாங்க. ஸோ வந்து எகெயின் ரெண்டு டீம்லேயுமே வந்து நிறைய சிக்கல்கள் அண்ட் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது, பட் ஆனால் நிறைய மேட்ச் வந்து பஞ்சாப் தோத்துட்ட மாதிரி இருக்குது ஒரு ஃபீல். ஸோ அதனால் வந்து கோயிங் இன் டு த மேட்ச் வந்து டெஃபினட்டாக கேகேஆருக்கு தான் ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆல்சோ வந்து பவுலிங் லைனப்பும் பார்த்தீங்கன்னா வந்து கேகேஆர் ஆஸ் அ பெட்டர் பவுலிங் லைனப் அப்படின்னு நான் சொல்கிறேன். நரேன் வந்தது வந்து அவங்களோட பவுலிங்க்கு வந்து இன்னமே ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. ரசல் ஃபிட்டாகிறாரா என்னன்னு தெரில. ஒருவேளை ரசலும் ஃபிட் ஆனார்னா கேகேஆர் ரொம்ப டேஞ்சரஸ் சைடு அப்படின்னே சொல்லலாம். அந்த அதர் ஹேண்ட் வந்து பஞ்சாப் வந்து எகெயின் அண்ட் எகெயின் வந்து ரொம்ப தவறான முடிவுகள் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேல் தான் ஓப்பனிங் இறங்கியிருக்கணும். ஆல்சோ வந்து அவங்களோட பேட்டிங் ஆர்டர்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி தான் இருந்தது லாஸ்ட் கேம். ஸோ வந்து அவங்க கேலை ஓப்பனிங் இறக்கிட்டு பூரான் ஃபர்ஸ்ட் டவுன் வந்திருந்தால் மேபி ஒரு 160-170 போஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம், பட் அந்த வாய்ப்பை அவங்க தவற விட்டுட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக கோயிங் இன் டு திஸ் கேம் வந்து டெஃபினட்டாக வந்து கேகேஆர் தான் ஃபேவரேட். ப்ராபபிள் 11 பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ப்ராபபிள் 11. கேகேஆரில் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சிவம் அவி நல்லா தான் போடுறாரு அவங்களுக்கு, ஏன் அவரை ட்ராப் பண்ணிட்டு அவங்க பிரசீத் கிருஷ்ணா எடுத்து விளையாடுறாங்கன்னு தெரில. பிரசீத் கிருஷ்ணாவோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை இந்த சீசன். ஏன் அவரை வந்து விளையாடுறாங்கங்கிறதுக்கு வந்து கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டு தான் விளக்கம் கொடுக்கணும். அந்த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் கிங்ஸ் லெவன் பஞ்சாப்லேருந்து அகர்வால் வந்துட்டார்னா வந்து டெஃபினட்டாக வந்து மன்தீப் சிங்குக்கு பதிலாக அவர் தான் விளையாடணும். அதை தாண்டி நான் எந்த சேஞ்சும் பண்ணல, ஏன்னா வந்து கிங்ஸ் லெவனுக்கு இருக்கிற பெஸ்ட் லெவனப் இது தான். ஸோ தோத்தாலும் ஜெயித்தாலும் வந்து அவங்க இந்த லைனை போட போகிறது தான் பெட்டரான ஆப்ஷன். ஸோ அதனால் அந்த ஒரு சேஞ்ச் தான். ஒருவேளை வந்து அகர்வால் ஃபிட் ஆகலைன்னா கண்டிப்பாக மன்தீப் சிங் இல்லைன்னா கருண் நாயர் விளையாடலாம். மேபி அவங்க கேலை ஓப்பனிங் இறக்கி விட்டு கருண் நாயரை மிடில் ஆர்டரில் இறக்கலாம். அதை தாண்டி எந்த சேஞ்சஸும் எனக்கு தோணலை. ஸோ கண்டிப்பாக பேட்டிங் ஆர்டர் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்டெபிலைஸான பேட்டிங் ஆர்டர் வந்து ரெண்டு டீமுமே விளையாண்டால் இன்னும் அவங்களுக்கு சான்சஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக கோயிங் இன் டு த மேட்ச் வந்து கேகேஆர் தான் ஃபேவரேட்ஸ். 60% வந்து கேகேஆர் ஜெயிக்கும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். 40% ஐ எம் ப்ரெடிக்டிங் ஃபார் வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப். மோஸ்ட்லி இட் இஸ் வந்து கேகேஆர் வின். ஃபேண்டசி பிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி பிக்ஸு. என்னோடய விக்கெட் கீப்பர்ஸாக நான் வந்து ராகுல் அண்ட் பூரான் ரெண்டு பேருமே சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ராகுல் என்னோடய கேப்டன் பிகாஸ் இஸ் கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா வந்து சுபம் கில், ராணா அண்ட் மோர்கன் மூணு பேருமே ட்ரஸ்டபுள் கேகேஆர் பேட்ஸ்மேன். வேறு எந்த பேட்ஸ்மேனையும் கேகேஆர்லேருந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மூணு பேர். ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் அண்ட் வந்து மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் பிகாஸ் ஆஃப் அடிஷ்னல் பேட்டிங் ஆப்ஷன் ஃபார் வந்து பஞ்சாப். ரெண்டே பேட்ஸ்மேன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மூணாவது ஆப்ஷனுக்கு இவர் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் வந்து நரேன் ஆசான் ஆல்ரவுண்டர் போன மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அவர் தான் என்னோடய வைஸ் கேப்டனும் கூட. ஸோ பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப்லேருந்து வந்து கிறிஸ் ஜோர்டன் அண்ட் பிஷோனி ரெண்டு பேருமே போன மேட்ச் லாஸ்ட்டாக போட்டாங்க, ஸ்பெஷலி வந்து ஜோர்டன். அண்ட் கேகேஆர்லேருந்து ஃபெர்கூசன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி, அவங்க ரெண்டு பேரும் தான் பெஸ்ட் பவுலர்ஸ் ஆஃப் கேகேஆர் திஸ் சீசன். ஸோ ரெண்டு பேருமே மிஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபேண்டசி லைனை போட நீங்கள் போனீங்கன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்குது. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரிடிக்ஷன் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.